வெல்கம் டு தனிஷ்கா ரெசிபிஸ் தமிழ். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, ராமன்புதூர் கார்மல் ஸ்கூல் பக்கத்தில் திருக்குடும்ப கோயில், அதாவது ஹோலி ஃபேமிலி சர்ச். ஸோ இங்கே வந்து என்னென்னா, கோயிலில் திருவிழா நடக்குது. ஸோ 10 நாள் திருவிழா நடக்கிறனால அங்கே கோயில் லைட்டிங்லாம் போட்டு, கிறிஸ்மஸ் வேறு, ஸோ லைட்டிங்லாம் போட்டு அமேசிங்காக வச்சுருக்காங்க. ஸோ வாங்க, சர்ச்சுக்குள்ளே எப்படி லைட்டிங் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரோ நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொடி மரத்தில் லைட்டு போட்டிருக்காங்க. இப்போ மரத்தில் வந்து ஆற மாதிரி லைட் போட்டிருக்காங்க, மேலே இருந்து வர மாதிரி. திரு ஏ ஜோசப் திருமதி எல் அமுதா ஃப்ளாரன்ஸ் எல் அமரஸ் அப்படியே சர்ச் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். லைட்டிங் போட்டிருக்கத கொடி மரத்தில் லைட்டிங் அமேசிங்காக போட்டிருக்காங்க. கீழே இருந்து லைட்டு மேலே போகிற மாதிரி போட்டிருக்காங்க. திருமதி டி ஜெசி சர்ச்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் மூணு கலரில், சர்ச்சே வேறு லெவலில் தெரியுதுங்க. ராணி ஃப்ரான்சிஸ் திருமதி பி ஜெயமல்லர் திருமதி எஸ் ஜாய்ஸ் திலகா திருமதி கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம டிஸ்ட்ரிக்டு லைட்டிங்ஸ்லாம் வேறு லெவலில் போட்டிருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மாதாவோட ஃபோட்டோலாம் வந்து லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சர்ச்சு ஏதோ ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு கிறிஸ்மஸ்னால. ஸோ அது என்ன ப்ரோக்ராம் நமக்கு தெரியல. ஸோ சர்ச்சில் லைட்டிங் எப்போவுமே வந்து சுற்றி லைட்டிங்ஸாக வைப்பாங்க, சுற்றி சுற்றி பார்டர் லைட்டு. ஸோ இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க, டிஸ்கோ லைட் மாதிரி வச்சு சர்ச்சோட கலரையும் மாற்றிருக்காங்க வேறு லெவலில். ஸோ நிறைய கடைகள் வந்துருக்கு சர்ச்சில், வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ வர ஸ்கூல் லீவ் டைம் தான், ஸோ குழந்தைகளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த திருக்குடும்பம் கோயிலில் குழந்தை விற்கிறதுக்கு பொம்மை பால், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. பிபி ஊத்து, ஸோ சொல்லுவாங்க சிங்கம் கரடி, இந்த மாதிரி முகமுடி மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க. லாஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ இன்னொருத்தவங்க கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேர் வச்சு விற்கிறாங்க. ஹாட் பலூன், பலூனுக்குள்ளே பலூன் லைட்டு, சின்ன குழந்தைங்க பார்த்தா கண்டிப்பாக விரும்பி வாங்குவாங்க. இந்த திருக்குடும்பம் கோயிலில் சர்ச்சில் கொடியேறி ஃபங்க்ஷன், மாஸ் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால 10 நாள் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறனால இந்த மாதிரி இதெல்லாம் விற்கிறாங்க பலூன். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க குழந்தைகளுக்கு வேண்டி. ஸோ சர்ச்சில் இந்த சூடு முட்டாய், பாப்கார்ன், ஸோ நூடுல் ஷாப், பேல் பொடி இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம். இந்த சூடு முட்டாயின்னு சொல்லுவாங்க சுத்துறத, ஸோ அதை அப்படியே எடுத்து சீனிப்பாகல போட்டு ஊற வச்சு அப்படியே எடுக்கிறாங்க. ஸோ அதில் மாவு எடுத்து எப்படி சுற்றுறாங்கன்னு பாருங்கள். மாவு அப்படியே ஒரு செம்பில் ஊற்றி, ஸோ அது கீழே ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க, விரல வச்சு அடைச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி சுற்றுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இதில் ரெண்டு விதமான ஸ்வீட் உண்டு, கருப்பட்டி மிட்டாய் உண்டு, நார்மலாக சீனி மிட்டாய் உண்டு. நார்மல் ஸ்டேட் இருந்தால் கொஞ்சம் நல்ல ப்ரௌனாக இருந்தது.
ஸோ நம்ம திருக்குடும்பம் கோயிலுக்கு ஃபங்க்ஷன் வந்தீங்க அப்படின்னா கோயில் டூரில் வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாம்.